இந்த லேப்டாப் என்னை விட்டு பிரிய போகுது, இந்த போன்லாம் என்னை விட்டு பிரிய போகுதுன்னு காசு வர போகுது, காசு வர போகுது, ஆயிரம் ரெண்டாயிரம். ஏய், நீ தான் ஃபோன் பண்ணியா உங்களுக்கு? விற்கிற மேட்டர்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? என் பொருளை நான் விற்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? 65,350 rupees. MacBook Pro 14,170 + 3,784 + ஸோ இதான் வந்து நம்மளோட ஃபைனல் அமௌண்ட். ஏய், அவர் மேடம் பக்கம் அப்போவே வந்தாருடா. மெட்ரோ ட்ரெயினுக்கு வேறு நிறைய பள்ளம்லாம் தோன்றாங்க ப்ரோ, பார்த்து வாங்க. ஹலோ, எஸ்டன் பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷனா? பணத்தை திருடிட்டானுங்க சார். அந்த பயம் இருக்கணும்டா. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டே இன் சென்னை. அண்ட் எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் லீவு மக்களே, நான் வந்து ரெண்டு நாள் லீவ் எடுத்திருக்கேன். பேக் இன் ஸ்டுடியோ, ஸ்டுடியோ வந்தாச்சு. வந்துட்டு சும்மா இருக்க முடியல. சும்மா ஏன் இருக்க முடியல அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட டியர் பிரதர்ஸ், ஒரு யங் டீம் கிட்டேருந்து எனக்கு ஒரு மெயில் வந்துருச்சு. டோஃபி, அதாவது டூ ஃபார் யூ இல்லைனா டோர் ஸ்டெப் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கூட இதை எடுத்துக்கலாம். என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற பழைய மொபைலை நீங்கள் வந்து இவங்க கிட்ட செல் பண்ணி நீங்கள் வந்து அதை காசு ஆக்கிக்கலாம். ஸோ மணி ஆக்கிக்கலாம்னு சொல்கிறத விட இவங்க வந்து மற்ற சைட்ஸ்ல நீங்க போட்டு எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும், கேஷா வாங்குறதா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் விட இவங்க வந்து பெஸ்ட் பிரைஸ்ல இவங்க மொபைல வாங்கிக்கிறாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் மெயில்ல பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஆப், நம்ம தமிழ்நாடு முழுவதும் இவங்க வந்து அவங்களோட பிசினஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட மொபைல், பழைய மொபைல செல் பண்ணாங்கன்னா எங்களோட பிளாட்ஃபார்ம்ல டான் 100 ஒரு கோட் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நாங்க 100 rupees எக்ஸ்ட்ராவும் நாங்க பே பண்றோம் அப்படினு சொல்லிருந்தாங்க. வீடியோ பண்ணிட்டேன், டான் 100 போட்டு செக் பண்ணி பாருங்க, வர்க் ஆகுதா இல்லையா நீங்க கீழ கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோல நான் என்கிட்ட இருக்கிற பழைய ஒரு 3 மொபைல் இருக்கு, பழைய மொபைல், அந்த மொபைலையும் செல் பண்ண போறேன். அது கூடவே ஒரு லேப்டாப்பும் இருக்கு. அந்த லேப்டாப் நான் யூஸ் பண்ணி பல நாட்கள் ஆகுது. அதை எதுக்கு வீட்ல சும்மா வச்சிட்டு இன்னொரு லேப்டாப் வாங்குறதுக்கு இதை நான் செல் பண்ணி அதை காசு ஆக்கினா தான் முடியும். சோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இருக்கிற பழைய பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தாச்சு. என்னென்ன என்கிட்ட இருக்கு அப்படின்னா, சாம்சங் J7, இது ஒரு பழைய போன், இது வந்து வர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து புதுசா பண்ணுங்கன்னு இந்த ஃபோன் லான்ச் ஆகி ஒரு 20 தான் ஆகுது. 20 நம்ம எப்படியோ வாங்கிட்டோம், வாங்கி இதை ரிவ்யூ பண்ணி அது ஒரு பெரிய கதை. பட் இந்த ஃபோன் வந்து ரிவ்யூ முடிச்சிட்டோம், அதனால நான் வந்து இதையும் செல் தான் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையுமே போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாம்பிள் இதை மறந்துட்டேன் பாருங்க. ஸோ 2019 நான் வாங்கினேன் மேக்புக் ப்ரோ i5. ஸோ இதுவும் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இது இப்போ பாருங்க, நான் ஓப்பன் பண்ணோன்னா காட்டிச்சு, வெரி சாரி சார்ஜ் இல்லை. பட் இதையும் தான் நான் வந்து சேல் பண்ண போகிறேன். இதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நான் ப்ரைஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, என்னோட iPhone 13 Pro இது வந்து டோஃபி அவங்களோட ஆப்ல என்ன பிரைஸ்க்கு எடுத்துப்பாங்க, இத வந்து நான் செல் பண்றேன் அப்படினா அதை நம்ம பார்க்க போறோம். இது கூடவே வந்து மத்த சைட்ஸ்ல ஓவராலா நம்ம எவ்வளவு பிரைஸ்க்கு எடுப்பாங்கன்ற ஒரு சின்ன கம்பரிசன நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்னோட Samsung மொபைல் எடுத்துட்டு அதுல வந்து ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் நான் போட்டுறேன். சோ ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் நான் போட்டேனா அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வந்து ரிலேட் பண்றதுக்கு. DOFY டாகின் போட்டேன், டாஃபி டோஃபி ஆப். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டலேஷன் இன் ப்ராசஸ் 99. பரவாயில்லையே, நம்ம ஸ்டுடியோ நெட்டு வேற லெவலில் இருக்கே. ஓபின் பண்ணிட்டோம், ஓபின். ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த ஐஃபோன் 13 ப்ரோ வந்து நான் ஆன்லைனில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறேன் ஒரு சைட்டில். ஸோ அது எவ்வளோ ப்ரைஸ் காட்டுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் டோஃபியில் வந்து நம்ம போட்டு பார்க்க போகிறோம் அந்த ஆப்பில் இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் S22 வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூன்னு இருக்குது. ஃபோனை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். ஐஃபோன் 13 ப்ரோவை காணும், பட் பரவாயில்ல, ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ மோரர்லெஸ் அது ஈவனாக தான் இருக்கும். ஸோ S22 அல்ட்ராக்கு ஐஃபோன் 13
தேர்ட்டின் ப்ரோ நான் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ண அப்படின்னா 17,000 தான் கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து ஐஃபோன் 13 ப்ரோன்ற ஆப்ஷனே இல்லை. நம்ம வந்து இப்போ டோஃபியில் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. டேரக்ட்லி வி ஆர் கோயிங் டு டோஃபி. இதில் நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, ஃபோனு, லேப்டாப்பு, டேப்லெட்டு, கேமிங் கன்சோலு, டெஸ்க்டாப் டிவி, ஸ்மார்ட் வாட்ச், இயர்பட்டு, சான்ஸே இல்லை. இவ்வளோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஒரே இடத்துல செல் பண்ணலாம்னா அது வந்து சூப்பரான விஷயம். என்கிட்ட ஒரு 3 ஃபோன் இருக்கு, 4 ஃபோன் இருக்கு, அப்புறம் ஒரு லேப்டாப்பு. இன்னைக்கு தள்ளி விட்டு அதை காசாக்கணும். ஸோ இப்போ ஃபோன் கொடுத்துடலாம். ஃபோனில் என்ன ஃபோன்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க. அது அந்த ஆப்பிள் எஸ் ஆப்பிள் 13 ப்ரோ இருக்கு, செம்ம. ஸோ ரிப்பேர் இஸ் கமிங் சூன். இப்போ செல்லு தான், ஸோ செல் பண்ணி பார்க்கலாம். 13 ப்ரோவில் நான் வந்து 256 GB வச்சுருக்கேன். ஸோ கெட் பெய்ட் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் டெஸ்ட் எல்லாமே இருக்கு. இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஃபைனலாக ப்ரைஸ் ரிவீல் ஆகும்னு நினைக்கிறேன். இஸ் தி டச் ஸ்க்ரீன் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி ஆன் யுவர் டிவைஸ்? எஸ். ஓகே, ஸ்க்ரீன் கண்டிஷனு, நோ ஸ்பாட் ஆர் ஃபேடு. டச் கிளாஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. நம்ம கிளாஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நோ ஸ்க்ராச் ஆர் கிராக்கு. கண்டினியூ. பேக் பேனலில் நோ டிஃபெக்ட்ஸு. சைடு நோ டிஃபெக்ட்ஸு. கண்டினியூ. செலக்ட் ஆல் இஷ்யூஸ் ஐடென்டி. ஒவ்வொரு இஷ்யூஸுமே கிடையாது, அதனால் நோ இஷ்யூஸ். சார்ஜர் வச்சுருக்கேன், ஐஎம்ஏ வச்சுருக்கேன், பில் எல்லாமே வச்சுருக்கேன், பாக்ஸோடு வச்சுருக்கேன். ஸோ குட். இஸ் யுவர் டிவைஸ் அண்டர் வாரண்ட்டி? எஸ். அப்போது இட்ஸ் 6 to 11 months. ஆமாம், 6 to 11 months, கரெக்ட். ஃபினிஷ் கொடுத்துட்டோம். வாவ், இங்கே பாருங்க, சான்ஸே இல்லை 65,350 ருபீஸ் வந்து நமக்கு கிடைக்குது. நான் இப்போ ஆல்ரெடி ஒரு சைட்டில் பார்த்துருந்தப்போ அதில் வெறும் எனக்கு 17,000 தான் கிடைக்குது. அப்படியே ஐஃபோன் 13 ப்ரோ அதில் இருந்திருந்தாலும் ஒரு 17 to 19,000 தான் எனக்கு கிடைச்சிருக்கும். பட் செல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 65,000 ரூபா கிடைக்குதுன்னா அது வந்து சூப்பரான விஷயம். ஸோ இப்போ இதே ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி என்கிட்ட இருக்கிற ஒன் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், சாம்சங்கு, ஆப்பிள், அதுக்கப்புறம் நத்திங் ஃபோனை நான் இப்போ எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு ஃபைனலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், லேப்டாப் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ டோபி ஆப்பில் உங்களோட ஸ்பெஷல் விஷயமே என்ன அப்படின்னா, ஒன் டே பிக்கப். அவங்க வந்து கேஷ் கொடுத்துருவாங்க. அண்ட் இதுலேயே வந்து நீங்கள் டேட் ஸ்கெடியூலும் பண்ணிக்கலாம். இல்லை நான் இன்னைக்கு இப்போ நம்ம அவைலபிளாக இல்லை, ஒரு 2 நாள் கழிச்சு வரலாம், இல்லை நாளைக்கு வாங்க, இந்த டைமுக்கு வாங்க, அது கூட நம்ம ஸ்கெடியூல் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கரெக்டாக நம்ம கிட்ட வந்து ஃபோனை செக் பண்ணி ஃபோனை வாங்கிட்டு நமக்கு கேஷ் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் கடைசியில் அவர் என்கிட்ட கேஷ் கொடுக்குற வரைக்கும் நான் வீடியோ எடுப்பேன், கன்ஃபார்ம் பண்ணுறேன். இதில் வந்து பாருங்கள் என்னோட அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் அட்ரஸ் நான் கொடுத்துருவேன் இப்போ. ஓகே, நான் அட்ரஸ் கொடுக்குறேன். என் அட்ரஸ் போட்டு சேவ் பண்ணியாச்சு. யூஸ் திஸ் அட்ரஸ் கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் எல்லாமே வந்துருச்சு. ப்ளீஸ் செலக்ட் யுவர் ப்ரிஃபரபிள் பிக்கப் டேட். ஸோ August 16th 12 மணி. இங்கே பாருங்க, நான் August 16th கொடுக்குறேன். அவங்க இன்றைக்கி வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து ஈவினிங் ஒரு 4 to 7 PM நான் கொடுக்குறேன். 4 to 7 PM கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். செம, யுவர் ஆர்டர் இஸ் ஷெட்யூல்டு. ஹாய் டேன், இங்கே பாருங்க பக்கா வந்துருச்சு. ஃபைனல் காஸ்ட் வந்து 65,350. ஸோ ஏன் ஐஃபோனை 65,350 ரூபாய்க்கு விற்கும்? ஐயோ ஐயோ, என்னோட ஐஃபோனை போட்டேன். மக்களே, உங்களுக்கு காட்டுற பழக்க தோஷத்தில் ஐஃபோனை போட்டு விட்டேன் பாருங்க. எங்கே இருக்கு, எங்கே இருக்கு? ஸோ எப்படியா அப்படியே ஆப்பை தேடி பிடிச்சி கடைசியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களோட ஹெல்ப்பில் போய் நம்ம ஆர்டரை கேன்சலும் பண்ணிக்கலாம், இல்லைனா கால் பண்ணி இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறேன். லெட் மீ கேன்சல் தி ஆர்டர். கேன்சல் யுவர் ஆர்டர் அதர் ரீசன்னு போட்டு நம்ம இப்போதைக்கு கேன்சல் பண்ணிடலாம். பை மிஸ்டேக் சாரி, சாரின்னு போடப்பேன். கடைசியில் அவங்க மட்டும் கண்டுபிடிக்கிறாங்களா நான் தான் பண்ணேன்னு? ஐயோ, வீடியோ பார்ப்பாங்கல்ல. ஸோ யுவர் ஆர்டர் கேன்சல் இஸ் ரிக்வெஸ்டட்னு வந்துருச்சு. இப்போ ஆப்பிளுக்கு நான் ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காட்டினேன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம ஃபைனலாக அவங்க வந்து ப்ரைஸ் காட்டுவாங்க அப்படின்னு. இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த 4 ஃபோனுக்கு வந்து நான் இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்றத நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். சைட்லேயே வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன், அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஐஃபோன் 13 ப்ரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக ஒன் ப்ளஸ் 7T ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ்க்கு போட்டேன். அப்போ வந்து 10,200. இது வந்து நான் வேற ஒரு இ-காமர்ஸ் சைட்ல போட்டுருக்கேன். இப்போ வந்து டோஃபில இதோட கண்டிஷன்ஸ்லாம் நான் கொடுத்து பார்க்கறேன், என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் வருதுன்னு. 1+70, நோ ஸ்பாட் ஆர் ஃபேடு, நோ ஸ்க்ராச் கிராக்கு, நோ டிஃபெக்ட்ஸ். ஒரு டிஃபெக்ட்டும் கிடையாது மக்களே. நோ டிஃபெக்ட், நோ டிஃபெக்ட்ஸ் ஆன் சைட் பேனல் கொடுத்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ 1+70 வாங்கி 2 வருஷம் ஆச்சு. என்கிட்ட பாக்ஸ் இருக்குது, பில் இருக்குது, சார்ஜர் எல்லாமே இருக்குது, பட் அண்டர் வாரண்டி கிடையாது. நான் நோ கொடுக்குறேன். ஃபினிஷ். ஸோ பிராண்டு இதில் பாருங்கள், 14,170 ருபீஸ் எனக்கு கிடைக்குது. நான் அந்த சைட்டில் பார்த்ததுக்கும் அதை விட எனக்கு வந்து ஒரு 4,170 ருபீஸ் அதிகமாக கிடைக்குது. ஸோ ரெஃபரல் கோடு இங்கே தான் வரும். இதில் நீங்கள் டேன் 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் கிடைக்கும். ஸோ வெரி ஹாப்பி. இது வந்து 4,170. அதை வந்து எழுதி வச்சுக்கலாம். இப்போ பேப்பர் பெண்ணுங்கப்பா. ஓகே, எவ்வளோ வந்துச்சு? 14,170. 1+1+க்கு 14,000. பாருங்க மக்களே, இன்றைக்கி வேறு லெவலில் நம்ம வந்து மணியை ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோன் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படி பாக்ஸில் போட்டு நம்ம வச்சுருவோம். இது இந்த சைடு இப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து சாம்சங் J7. இதை வந்து நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். அதே ஃபோனை நம்ம ஒரு இ-காமர்ஸ் சைட்டில் போட்டு பார்க்கலாம்.
Samsung J7. Samsung Galaxy J7 இந்த ஃபோனுக்கு ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ 2050 காட்டுது. Samsung J7க்கு இது ஒரு ஃபோனுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம். பட் இந்த ஃபோனை வந்து மணி ஆகணும் அப்படின்னா நம்ம டோஃபில தான் மாற்ற முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக சாம்சங் J7க்கு வந்து டோஃபில அதிகமாக தான் இருக்கும்னு ஐ எக்ஸ்பெக்ட். ஸோ டோஃபி ஆப்பு போயாச்சு. இப்போ இதில் போயிட்டு சாம்சங் ஃபோனு. ஸோ நம்ம டோஃபி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதோட ப்ரைஸ் என்ன போட்டிருக்கு, 3784 ருபீஸ். ஸோ விச் இஸ் லைக் ஒரு 1700 ருபீஸ் வந்து எனக்கு அதிகமாகவே கிடைக்குது. ஸோ இதோட ப்ரைஸையும் நான் நோட் பண்ணிக்கிறேன், 3784 சாம்சங். ஸோ ரெண்டை முடிச்சாச்சு நம்ம. நெக்ஸ்ட் வந்து 7 Plus, ஐஃபோன் 7 Plus. ஸோ இப்போ அதர் ஆப்பில் வந்து நான் பார்க்க போகிறேன் ஐஃபோன் 7 Plus. இது உடஞ்சிருக்கு, இதை வாங்குவாங்களா என்னன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க. பட் இதோட எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் இப்போ உடஞ்சிருந்தா அதில் நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்து டோஃபியில் காட்டுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் தராங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஐஃபோன் 7 Plus. ஸோ ஐஃபோன் 7 Plus இது வந்து 128 GB. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப் டு 7000 பேஸ்ட் ஆன் யுவர் ஃபோன்ஸ் கண்டிஷன். ஸோ நம்ம ஃபோன்ஸ் கண்டிஷன் வந்து சொல்லவே வேணாம், அடி நாக் அவுட் ஆயிருக்கு. 7000 ரூபா கிடைக்க வாய்ப்பில்லை. இப்போ நம்ம வந்து டைரக்டாக டோஃபியில் போய் பார்க்கலாம் டோஃபியில் என்ன கொடுக்குறாங்கன்னு. ஐஃபோன் 7 Plus சும்மா சர்ச் பண்ணாலே போதும் நமக்கு வந்து வேல்யூ தெரியும். ஐஃபோன் 7 Plus எஸ் இருக்கு, 128 GB. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்கணும். எஸ் எனக்கு ஒர்க் ஆகுது, பட் ஸ்க்ரீன் கிராக்டு, ஸ்க்ரீன் ப்ரோக்கனு, அதை நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். நோ ஸ்பாட் இல்லை, ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். சைட் பேனல்லாம் எதுவுமே இல்லை, பேக் பேனல் வந்து நோ டிஃபெக்ட்ஸு. மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அப்படியே கண்டினியூ கொடுக்குறேன். ஒரிஜினல் சார்ஜரு, பாக்ஸு, பில்லு எல்லாமே இருக்கு. வாரண்டி இஸ் வாய்ட் டியூ டு ஹார்ட்வேர் ஃபிசிக்கல் டிஃபெக்ட்ஸ். எஸ் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது வாங்கவே மாட்டாங்க, கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அடி வாங்கியிருக்கு, 1000 ரூபாய்க்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வாங்க மாட்டாங்க முதல்ல. பட் இவங்க வந்து செல்லிங் ப்ரைஸ் 4760 கொடுக்குறாங்க அப்படின்னா, விச் இஸ் ரியலி அ வெரி குட் டீல். நம்ம வீட்டில் தேவையில்லாமல் இருக்கிற ஒரு பொருள் வெளியே போகுது. ஸோ ஐபோன் 7 Plus எவ்வளோ, 4760 கிடைக்குது, அதை எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து நத்திங் ஃபோனு. ஸோ இதை வந்து கம்பேர் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா இது ஒரு புது ஃபோனு. இகாமர்ஸ் சைட்டில் அவங்களோட இன்வென்ட்ரிலே வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த ஃபோனை, ஏன்னா ஐஃபோன் 13 ப்ரோவே இல்லை. அது நான் ஜஸ்ட் டோஃபியில் வந்து செக் மட்டும் பண்ணி பார்க்குறேன், இவங்களுதுலேயும் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபோன் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ பாருங்க, நத்திங்க கீழே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோன் வர இவங்க ஆட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். நத்திங் ஃபோன் 1, எஸ் அதுதான் மாடலே அதுதான். இங்கே பாருங்க மக்களே, 256 GB இப்போ வந்து ஃபோனு, 24500. இது நான் வாங்கும்போது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32000 சம்திங் தான் எனக்கு வந்துச்சு. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு குட் டீல் தான், ஒரு 8500 ரூபா கம்மியாகுது. ஆனால் நான் இந்த ஃபோனை நான் விற்க மாட்டேன், இது வந்து நான் ப்ரைஸ் செக் பண்ணுறது தான் உங்களுக்கு காட்டினேன். பட் இந்த ஃபோன் வந்து நான் வச்சுக்கிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு தான் டோஃபி தான் இருக்கேன், எப்போ வேணாலும் விற்றுக்கலாம், நம்ம பொறுமையாக வந்து நான் விற்றுக்கிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் வந்து என்னோடய லேப்டாப் வந்து நான் சேல் பண்ணோம். லேப்டாப் எப்படி இதில் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டிவைஸ் வந்து லேப்டாப் போடுறேன். ஸோ இப்போ லேப்டாப் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஆப்பிள் கொடுக்குறேன். மேக்புக் ப்ரோவில் ரெட்டினா சீரீஸ் இது கிளிக் பண்ணுறேன். செல் அடிச்சாம போகிற அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி கெட் பெய்ட் 38000 இருக்கு. ஸோ 38000 வந்து நமக்கு கிடைக்கும். என்னோட லேப்டாப் வந்து பக்காவாக இருக்கு. ஸோ 38000 ஆப்பிள் ப்ரோ அப்படின்னு போட்டுக்கிறேன். ஆப்பிள் ப்ரோ வந்து எனக்கு 38000. இதை வந்து மனசு கொஞ்சம் உறுத்தலாக இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம பார்க்கலாம். லேப்டாப்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ப்ரைஸ் வந்து நமக்கு இ காமர்ஸ் சைட்ல இருக்கு அப்படின்னு. எக்ஸ்சேஞ்ச் யுவர் ஓல்டு ப்ராடக்ட், சூஸ் யுவர் ப்ராடக்ட். இன்டெல் கோர் i5 எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து 17000. இன்னொரு லேப்டாப்பாக நான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து 17800 ருபீஸ் கிடைக்கும். எனக்கு அப்படியே டபுளாக விட எனக்கு அதிகமாக கிடைக்குது, விச் இஸ் 38000. வெரி வெரி ஹாப்பி. இந்த அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஸோ மொத்தமாக கால்குலேட்டரில் போட்டு பார்த்தா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 14170 + 3784 + 4760 + 38000 60000. எங்கே பெண்ணு 60714. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் அமௌண்ட். ஸோ சேம் டே தான் நான் கொடுத்துருக்கேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் நான் ஃப்ரீ. நாளைக்கு வந்து வெளியில் வேறு ஒரு ஒரு அவுட்டிங் பிளான் பண்ணியிருக்க மக்களே, அந்த அவுட்டிங் வீடியோ கூடிய விரைவில் வரும், நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பு, ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் அவங்க கேட்க நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணி எனக்கு ஃபைனலாக வந்த ப்ரைஸ் தான் இந்த ப்ரைஸ். ஸோ நீங்கள் உங்களோட மொபைலில் நீங்கள் இன்கேஸ் இந்த ஆப்பில் செக் பண்ணும்போது தான் இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் லாஸ்ட்டில் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான ஆப்ஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி கொடுங்க, அதுவே வந்து உங்களுக்கு போதும். நான் வந்து நம்மளோட டீம் டோஃபிலேருந்து யார் வரப்போகிறாங்கன்ற அவங்க வர்றது வெயிட் பண்ண போறேன்.
இந்த லேப்டாப் என்னை விட்டு பிரிய போகுது, இந்த ஃபோன்லாம் என்னை விட்டு பிரிய போகுதுன்னு நினைக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஆனால் என்ன மேட்டர்னா, புதுசாக நான் இன்னொரு லேப்டாப்பு புதுசாக ஒரு ஃபோன் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது வரப்போகுது, வீதி பிரிய போகுது. தட்ஸ் ஓகே. எச்சோ காசு வரப்போகுது, காசு வரப்போகுது. 1000, 2000, 3000, 4000, 5000. ஏய், உங்களை யாரும் வர சொன்னதீங்க? என்ன நீ தான் போன் பண்ணியா உங்களுக்கு விற்கிறோட உன்ன ஏய் எடிட்டிங் இருக்குதுல்ல இருடா எடிட்டிங்கா விற்றுக்கண்டா பால் வருவாங்க எடிட்டிங்களா ஏய் இருடா இங்க பாரு மொத்தமா 60000 நூத்தி அவ்வளவு ரூபா வருதுடா விளையாடிட்டு இருக்கியா மூணு போனு 70 இருக்குல்ல இது நீ கேட்ட உனக்கு வேணும்னு கேட்ட ஆனா இப்ப வர வழி இல்ல நான் உனக்கு வேற வாங்கி தரேன் சாம்சங் வாங்கி தரேன் சாம்சங் வாங்கி தரேன் இதையும் வித்துட்டேன் ஐபோன் கிடைக்குமா இதையும் வித்துட்டேன் இது ஞாபகம் இருக்கா என்ன
நிக்கிற மேட்டர்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இருந்தாலும் நீங்க பண்றது ரொம்ப தப்பு. ஏன் பொருளை நான் விக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, விக்கிறது பிரச்சனை கிடையாது. கம்மிங்க இது பாருங்க, எல்லாம் பாருங்க. நான் பாருங்க, பழைய போன தலைவர் மாதிரி வேற அடுத்த மாசம் அங்கங்க ஸ்கிராட்ச் ஆகி ஒரு மாதிரி இருக்கு. ஓ, அண்ணனா கொடுத்துட்டே இருக்கணும். அண்ணனா கம்மிங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். இப்படி சென்டிமெண்டா பேசுறானே, என்ன பண்றது? நீங்க எடுத்துக்கோங்க தலைவரே, அதுல வர அமௌண்ட்ல 20% நம்ம நிதிக்கு ஒதுக்கிருங்க. 20% குடிக்க போறது, பிரியாணி போறது, அப்புறம் நைட் அதை போனீங்களா? சரி ஓகே, நம்ம பிரதர் எங்க வராருன்னு வேற தெரியல. ஏய், அவர் மேடம் பக்கம் அப்பவே வந்தாருடா, வழி தெரியாம போயிட்டேன். மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கு மக்களே, நம்ம ஸ்டுடியோ பக்கத்துல சுத்தி சுத்தி விட்டு அவர் எங்க போனாருன்னே தெரியல. மேடம் பக்கம் வந்துட்டேன்னாரு. ஹலோ ப்ரோ, எங்க இருக்கீங்க? மெட்ரோ ட்ரெயினுக்கு வேற நிறைய பள்ளம்லாம் தோன்றாங்க ப்ரோ, பார்த்து வாங்க. ஏய், அவர் தான் நினைக்கிறேன். அவரா பாரு, அவரா பாரு. ப்ரோ இங்க ஏய், அங்க போறாரா? இங்க ப்ரோ. என்ன உங்க, நான் இங்க தானே போக சொன்னேன், அங்கேயே நிக்கிற கேமரா வச்சுட்டு அப்படியே நிப்பியா, அப்படியே பாக்ஸ் மாதிரி. என்னடா இந்த, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்ன சிஎம் டீம் இருக்கீங்க மக்களே, அவரை நான் இவ்வளோ இதுவாக கூப்பிட்டு வரேன் அப்படின்னா நம்மளோட பணம் இருக்குது உள்ளே. வாங்க ப்ரோ, எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா ப்ரோ காசுலாம்? இதுதான் ப்ரோ நம்மளோட ப்ராடக்ட்ஸு. டீ ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? ஓகே, டீ ஏதாச்சும் சாப்பிட்றேன். இவ்வளோ அந்த இதை எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்றேன். இவ்வளோ ஒரு 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 சம்பவம் எதுவுமே வேணான்றது. இல்லை ப்ரோ, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டா தானே? இல்லை, செக் பண்ணுறேங்க ப்ரோ. நீங்கள் செக் பண்ணுங்கள் ப்ரோ, நீங்கள் உங்களோட வேலையை ஒன்னாக செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து 1+70 அந்த இதுலேயே வந்திருக்கும்ல உங்களுக்கு. எஸ் சார், 1+70 இது. இது வந்து லேப்டாப் ப்ரோ, லேப்டாப் நான் சொல்லியிருந்தேன்ல. ரொம்ப சுற்றிட்டீங்களா ப்ரோ மேடவாக்கம் ஜங்ஷன்லேருந்து? இல்லை அப்படிலாம் இல்லை சார், எனக்கு ஆல்ரெடி நியர்பை தான் அட்ரஸ். அப்படியா? அதான் அங்கே வந்துட்டு நான் கூட அப்போ கால் பண்ணீங்களே, இன்னும் வரலன்னு. ஸோ பேசிக்காக என்னென்ன செக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ? ஃபங்க்ஷனல் ஃபிசிக்கல் சார். ஓகே, அது எல்லாமே பார்த்துருவீங்க? ஃபங்க்ஷனல் ஃபிசிக்கல் ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, திருப்பி வந்து நம்ம ரீசெண்டாக இருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து ப்ராடக்ட் எப்படி இருக்குது, என்னென்ன ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. சாப்பிடுங்க, இல்லை எப்படி மாஸ்க் ரிமூவ் பண்ணுங்கள் இப்போ, உங்களையும் பார்ப்பாங்க. எதுவும் பிரச்சனை இல்லை ப்ரோ, எல்லாமே நான் வந்து பக்காவாக தான் வச்சுருக்கேன். சும்மா சென்ற தைக்கிதான் சார், வேறு அப்படின்னா இல்லை. ஓகே ஓகே, கேஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன்னா அப்போ நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னோடய லேப்டாப். நான் கண்டிஷன் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ பிரதர் வந்து செக் பண்ணட்டும், அவங்களுக்குன்னு சில செக்ஸ்லாம் இருக்குது, அந்த செக்ஸ்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபைனலாக டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை செல் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட அவங்க ப்ரூஃப்லாம் கேட்டிருந்தாங்க, அந்த ப்ரூஃப்லாம் நான் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க, அவங்க டீமோட வெரிஃபை பண்ணிட்டு தான் இதை வந்து அவங்க இதுக்கு எனக்கு பணம் தருவீங்க, அதானே? ஓகே, அவர் சொன்னதை நான் சொல்லிட்டேன், ஹாப்பியாகும் ப்ரோ. பேசவே மாட்டேங்கிறாரு. இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, நீங்கள் நான் நடத்துங்க ப்ரோ. 1+ நான் வச்சுக்கிறேன் ப்ரோ, நான் கையில் வச்சுக்கேன். எல்லாமே நல்லாயிருக்கும் ப்ரோ, அது வந்து புது ஃபோனு, அந்த அளவுக்கு பெருசாக யூஸ் பண்ணல நம்ம. எப்படி ப்ரோ, எல்லா ஃபோனும் எப்படி இருக்குது? எல்லா ஃபோனும் ஓகே தான் சார், நான் செக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த ஒரு ஃபோன் மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு அப்படி தானே? உங்களுக்கு சரி ஓகே சார். ப்ரோ இது ஆனால் உண்மையை சொல்ல போனால் முரட்டுத்தனமான டேமேஜ் தான், இதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சே எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் பாவம் பார்த்து காசுலாம் கொடுக்குறீங்க, அதுவே வந்து பெரிய விஷயம் தான். சீரியஸாகவே நம்மளுக்கு வந்து ஃபோன் ஆன் கண்டிஷனில் இருந்தாலே போதும், எல்லா ப்ராடக்ட்டும் எந்த கண்டிஷனாக இருந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? என்னோட ஆஃபீஸில் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இதுக்கான வேல்யூவேஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, பேமெண்ட் மோடு வந்து எப்படி நீங்கள் கேஷாகவும் கேஷாக கொடுத்துடலாம் சார், கூகுள் பேயும் பண்ணிக்கலாம். கூகுள் பேங்களா? ஃபோன் எல்லாம் செக் பண்ணிட்டேன், எல்லாமே ஓகே தான். நான் கம்ப்ளீட் ப்ராசஸர் முடிச்சுட்டு உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது இன்னும் இங்கேருந்து கீழே விழுந்து உடையிறதுக்குள்ளே இதை காப்பாற்றி எடுத்துகிட்டு போயிருங்க எப்படியாச்சும் உங்கள் டீமுக்கு. ஐடி ப்ரூஃப் ஸோ என்னோடய ஐடி ப்ரூஃப். ஸோ இந்த ப்ரூஃப் இல்லை அப்படின்னா ஃபோனை வாங்க மாட்டாங்க. ஸோ ப்ரூஃப் எல்லாமே கிளியராக வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்மளோட பொருளுக்கு சேஃபாக நம்ம காசு வாங்க முடியும். ஸோ கம்ப்ளீட் ப்ராசஸர் முடிச்சுட்டேன், நான் டிவைஸ் எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணிடுறேன். நான் ஹெல்ப் பண்ணுறேன்.
ப்ரோ, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த கேஸ் போடவா ப்ரோ, இல்லை இது போதுமா? இது போதுமா. அண்ட் முக்கியமாக பிரதர் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார், ஃபோனை ரீசெட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆனால் ரீசெட் பண்ணி கொடுக்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ல. ஃபோனை ரீசெட் பண்ணி நம்மளோட டேட்டாவை கிளியர் பண்ணிட்டு ஃபோனை ரீசெட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து சிம் ஏதாவது மெமரி கார்டு இருந்ததுன்னா அதை வந்து இன்செட் பண்ணிக்கோங்க. ரீசெட்டிங்களா? அதுதான் நல்லது. தேங்க்யூ ப்ரோ. ஐயோ, பார்க்குறானுங்களே பார்க்குறானுங்களே. 100, 200, 3000, 4000, 5000. இந்த எப்படி அப்படியே நோட்ஸ் எடுத்துக்க, அப்படியே ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோம். 8000, 10000 ஃபன் பண்ணதில் கவுண்டிங்கை மிஸ் பண்ணிட்டேன் மக்களே. நான் வந்து ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்க கூட பேசுகிறேன். மைக் பிடிக்கிறேன். ஸோ மொத்தமாக வந்து 60,714 rupees வந்து பிரதர் என்கிட்ட கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி ப்ரோ. மக்களே, சேஞ்ச் பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது, பாருங்க. தேங்க்யூ. உங்கள் மூலியமாக நான் வந்து புது கேஜெட்ஸ் வாங்க போகிறேன். நான் புது கேஜெட்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னா டோஃபிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க ப்ரோ. ஆன்லைன் ஃபுட் டெலிவரி, எலக்ட்ரானிக் டெலிவரி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். விற்கிறதுக்கு ஒரு புது முயற்சினே நான் வந்து சொல்லுவேன். சூப்பராக அழகாக அதுவும் ஒன் டேலேயே நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிரதர்கிட்ட சில கேள்விகள் எனக்கு இருக்குது. அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு இடத்துல விட்டுட்டோம் ப்ரோ அப்படிலாம் இருக்கா? இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கு. ஓகே. அண்ட் ஒன் டேல வந்து நீங்க இந்த விஷயத்தை பண்றீங்க, ஸ்கெட்யூல் பண்ணியும் பண்ணிக்கலாம், ஷெட்யூல் பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க கஸ்டமருக்கு வந்து இன்னைக்கு டேட்ல நான் அவைலபிள் இல்ல, நாளைக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படினா கூட ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இல்ல அவங்க சொல்ற டைமிங்ல நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். Thank you so much dear brothers and sisters. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டான் 100 இந்த ரெஃபரல் கோட நீங்க யூஸ் பண்ணி 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். நம்ம வீடியோ பண்றதனால நமக்கு ரெஃபரல் கோட்லாம் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. சோ இன்னொரு விஷயம், ஆசாத் பிரதர் என்ன சொன்னாரு ப்ரோ, நீங்களே இந்த விஷயத்தையும் சொல்லிருங்கன்னு சொன்னாங்க. அவங்க நம்ம சேனல் மூலமா ஒரு கிவ் அவேவும் பிளான் பண்ணிருக்காங்களாம் இந்த தீபாவளி 2022 அக்டோபர் 24 தீபாவளிக்கு. அவங்களோட ஆப் தட் இஸ் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் iOS-ல இருக்கு. டோஃபி ஆப்பை நீங்க உள்ள போயிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஆப்போட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணி உங்க மெயில் ஐடியை மட்டும் போட்டா போதும். லக்கி வின்னர்ஸ் 5 பேருக்கு அவங்க வந்து மொபைல் போன்ஸ் வந்து கிவ் அவே பண்றாங்க. ஸோ அதையும் வந்து ப்ரோ நீங்க சொல்லுங்க, எங்க டீம் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. உங்க டீமுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். அட் த சேம் டைம் என் பொருட்களையும் வாங்கிட்டீங்க, அதுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, bye from Tanji. அவங்க செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, அதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்சஸ். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு நல்லா இருக்கு, அந்த ஆப் இஸ் வெரி குட். ஸோ ஆப் லான்ச் ஆகி நீங்கள் ஒரு எனக்கு 2 months தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 months நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. இது வந்து என்னோட ஒரு சின்ன சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் இன்னும் வளரணும், உங்கள் டீம் வளரணும், அதுதான் வந்து எனக்கு ஆசையும். அதுக்கு வந்து நீங்கள் கஸ்டமர் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த காசை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் வரும்போது உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு அனுப்பி விடுறேன் நான் என்ன வாங்குறேன் அப்படின்னு. இந்த காசுக்கு என்ன வாங்குறேன்? ஏய், நீ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க, உங்களெல்லாம் கூட வச்சிருக்கிறதுக்கு 4 பண்ணியை வச்சிருக்கலாம்டா கூட. ஹலோ, எஸ்டன் பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷனா சார்? சார் சரியா, பணத்தை திருடிட்டானுங்க சார். ஆமாம், வீட்டில் சிசிடிவிலாம் இருக்குது சார். ஆமாம் சார், வாங்க வாங்க, உடனே வாங்க சார், உடனே வாங்க. உடனே வந்தீங்கன்னா குற்றவாளிகள் கண் முன்னாடியே நிற்கிறாங்க, நீங்கள் கண் மாதிரி பிடிச்சிடலாம். அந்த பயம் இருக்கணும்டா.